ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மொளமாக வச்சு இந்த கடுகு இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வேகமாக வச்சுன்னா கறிக்கு போயிடும், அடுப்பு மொளமாக வச்சா வறுத்துக்கணும். பாருங்கள் நம்மளுக்கு கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா வெடிக்குது பாருங்கள். இப்படி வந்தாமே நம்ம கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு அதை அவ்வளோ இப்போ அடுப்பு நிப்பாட்டு ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், அந்த அரை கிலோ சிக்கனை சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கோம், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ தக்காளி போய் எடுத்துருக்கோம், இந்த தக்காளி பார்த்து நம்ம மிக்சி அதில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி பழத்தை நான் மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரை கிலோ தக்காளி பழம், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சு தக்காளி பழத்தை தடவை ஊற்றிக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்க அரை கிலோ சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடியை போட்டு நம்ம சிக்கன் வந்து வேக விடலாம், அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு கடுகு வெந்தயம் ஆறிச்சு, இது வந்து இப்போ மிக்ஸி அதில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி அதில் போட்டு இந்த கடுகு வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்பப்போ கிண்டி விடுங்க, நம்ம சிக்கனை நல்லா வேகட்டும். நம்ம சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகும், நல்லா தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆயிரும். நம்ம சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள் நம்ம ஊற்ற தண்ணி தக்காளி பழம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்படி இருந்தால் நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்த பாருங்கள், ஓரளவு உங்கள் தண்ணி பத்தல வேகாத மாதிரி தெரிஞ்சாலும் திரும்ப தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை அதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியை போட்டுக்கலாம். வந்து கடைசியாக தான் போடணும், முன்னாடி போட்டிங்கன்னா கசக்கும். இது கடைசியாக போட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டு அடுப்பு பண்ணால் வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் தொக்கு ரெடியாச்சு. பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் தொக்கு ரெடியாச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க, அப்படி பண்ணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எளிமையாக முறையே ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த மாதிரியான சிக்கன் தொக்கை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த மாதிரி.